அதுல ஒன்று கல் தேயர் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு, கல் தேயம். இந்த கல் தேயத்தை சான் கல் தேயம் என்பது சால்தியா என்று கிரேக்கர்கள் சொல்றாங்க. அதாவது சிஹெச் ஏஎல்டிஇஏ சால்தியா. இந்த சிஹெச் என்பதற்கு சா என்ற ஒலி கிடையாது, கா என்ற ஒலி தான். அப்போ அதை சேர்த்து படித்தா கல் தேயா என்று வரும். இந்த கல்தியா என்பது வேறொன்றும் இல்லை, கல் தேயம். அதாவது கல்லும் முள்ளும் மேடு பள்ளங்களும் நிறைந்த ஒரு இடம். அதில் தமிழில் சொன்னோம்னா அதுக்கு முரம்புன்னு பேர். முரம்பு என்ற ஒரு ஊர் கூட இன்றைக்கு ராஜபாளையம் பக்கத்தில் இருக்கு. அந்த கல் தேயம் என்ற இடம் எங்கே இருந்ததுன்னா, இன்றைக்கு ஈராக் நாட்டில் வார்சா என்ற ஒரு நகரம் இருக்கு. அது ஈரானை ஒட்டிய நகரம். அது அந்த நகரத்து சுற்றுப்பகுதிகள் தான் அன்றைக்கு கல் தேயம் என்று அழைக்கப்பட்டது. அந்த நாட்டிற்கு, தங்களுடைய நாட்டிற்கு கல் தேயம் என்று அங்கு குடியிருந்தவர்கள் தான் பெயர் வச்சிருக்காங்க. இந்த கல் தேயத்தை சேர்ந்தவர்கள் தமிழர்கள் என்பதற்கான சான்றுகள் நிறைய கிடைக்கும். அவர்கள் தான் குறிப்பா மெசபடோமியாவில வாழ்ந்தவர்களுக்கு வானியலையும் கணக்கியலையும் அறிவித்தவர்கள். இந்த சோதிடக் கலையையும் அவர்கள் தான் வெளிப்படுத்தியவர்கள் என்ற கருத்தும் உண்டு. அவர்கள் ஒரு ஆட்சி பகுதியை, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சி செய்யவில்லை என்று சொன்னாலும் கூட, அவ்வாறு ஆட்சியை பிடிப்பதற்காக வெற்றி பெறுபவர்களுடைய பக்கத்தில் இருந்து உதவி செய்தவர்கள் என்ற ஒரு பெருமை அந்த கல் தேயம் என்ற மரபுக்கு உண்டு.